श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किके केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे प्रणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परःशतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विश्वक्षेणम् तमाश्रये व्यासम् वसिष्ठनत्तारम् शक्तेः पौत्रमगल्मषम् परात्परात्पदम् वन्दे सुखदातम् तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसार बन्धनात् मुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिदित्तभिसंस्तुतः अशेषागहरं विष्णुं हरिवर्णं हरिं नमः। மிகவும் சிரேஷ்டமான ஒரு கிரந்தமாக இருக்கக்கூடிய இவ்விஷ்ணு தர்மத்திலே பகவானை குறித்துள்ள கிரியா தர்மங்களை முதலிலே விசேஷமாக செய்து கொள்ள சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிலே 27வது அத்தியாயம் நாம் இப்போ பார்க்க போறோம். இந்த அத்தியாயத்திலே மாசர்க்ஷ பூஜா என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. மாசர்க்ஷம்னா மாச நட்சத்திரம்னு அர்த்தம். ஒவ்வொரு மாசமுமே நட்சத்திரத்தை செய்ய வேண்டிய விஷ்ணு பூஜாவை பத்தி இதுல சொல்லியிருக்கு. இதுல முதல்ல ஆரம்பம் தால்பியவாச்ச அப்ராத்திர்ன ததா துக்கம் ஐஸ்வர்யாதேர் திஜோத்தமா யதா அமனோரதைர் லப்தைஹி விச்சிதிர் தர்மஹானிஜா ஐஸ்வர்யாத்வித்ததோ வாபி சந்ததேர் தேவலோகதஹ அபீஷ்டாதன்யதோ வாபி பதாத்யேன நவிச்சிதிம். எத்தனையோ விரதங்கள் எல்லாம் சொன்னீர், ஆனால் பல பலன்களுக்காக இந்த விரதங்கள்லாம் இருக்குங்கிறதையும் பார்த்தோம். அதாவது ஐஸ்வர்யத்துக்காக, நல்ல குடும்பத்துக்காக, நல்ல ஆரோக்கியத்துக்காக அதெல்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம். இப்ப முக்கியமா அடுத்த ஒரு சந்தேகம், ஐஸ்வர்யம்லாம் நமக்கு கிடைக்கல நினைச்சுக்கோங்க, அது பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் கிடைத்த ஐஸ்வர்யம் நஷ்டம் ஆயிடுத்துன்னா அது ரொம்பவும் பெரிய கஷ்டம். அப்ராத்திர் நத்தா துக்கம், அப்ராத்தினா இல்லைங்கிறது துக்கம் இல்லை, ஆனா இருந்தது கடைசியில நஷ்டமாயிடுத்து அப்படின்னா அதுல இருந்து நமக்கு பழக்கம் ஆயிடுத்துன்னு நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது போயிடுத்துன்னா ஏதோ மொத்தமுமே போனா மாதிரியாக நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். யதா மனோரதைர் லத்தைர் விச்சிதிர் தர்மஹானிஜா, அது மாத்திரம் இல்லாம மனோரதம், ஆசைப்பட்ட ஒண்ணு அது நஷ்டமாயிடுது. நம்ம ஆசையோட நாம உபயோகப்படுத்தி கொண்டிருந்த ஐஸ்வர்யமோ இன்னும் வேற ஏதாவதோ அது நஷ்டமாயிடுது, அதுக்கு ஆபத்து வந்துருத்து அப்படின்னா அதுதான் லோகத்திலே உண்மையான துக்கம். அந்த துக்கம் போவதற்கு என்ன வழி? புதுவா புதுசா ஐஸ்வர்யம் முதலான சௌக்கியங்கள் வருவதற்கான வழி இருக்கட்டும், இருக்கிற ஐஸ்வர்யம் நஷ்டப்பட்டு போனா இன்னும் பெரிய கஷ்டமாச்சே. எப்பவுமே பைசாவே நமக்கு தெரியும், பைசாவே இல்லாத வந்த கல்வி அவனுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் ஷேர் மார்க்கெட் பைசாவை தொலைச்சவா போறமா அவளுக்கு தூக்கம் வராது. ஏகப்பட்ட பைசா நஷ்டமாயிடுது அப்படின்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவா. அந்த மாதிரியாக இருக்கு. அதனால ஐஸ்வர்யா வித்ததோ வாபி சந்ததேர் தேவலோகத்தா, ஐஸ்வர்யத்தினாலேயோ இல்ல பைசாவுனாலேயோ இல்ல சந்ததியினாலேயோ ஏதா ஒன்னாலே நம்ம ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு போக விஷயமானது அது பின்னாடி திடீர்னு இல்லை அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா பாபம்தான் காரணம். ஆனால் இந்த துக்கம் ஏபியோ தன் மமா சக்ஷோ இப்பரசே துக்கம் ஏபியோ ஹி விச்சுதி ஹி பி, இப்ப இதுக்கு என்ன வழி அதை முதல்ல சொல்லுங்கோ, அதையும் சொல்லுங்கோ அப்படிங்கிற. எப்படியானால் பகவத்கீதையில அர்த்தோ ஜிஜ்ஞாசுர் அர்த்தார்த்தி ஜானீச்ச பரத ரிஷப அப்படின்னு சொல்ற,
அர்த்தார்த்தினா அர்த்தம் வேணுங்கிறவர். ஆர்த்தகம் அப்படின்னா இருக்கிற அர்த்தம், அது வந்து நஷ்டமாயிடுச்சு. நஷ்டமாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் கேட்டா, காணாது போயிடுத்து, கள்ளம் கொண்டு போயிட்டான், ஏதாவது ஆயிடுச்சானா, அதனாலே வரக்கூடிய துக்கம். அதே ரெண்டா பிரிச்சிருக்கார், இல்லாதவனுடைய துக்கம் குறைவு, இருந்து போயிட்டா துக்கங்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்து பிரிவு வந்துருச்சான். கௌசல்யா தேவி சொல்றான் மதுரை ஸ்ரீமத் ராமாயணத்துல, ஸ்ரீராமனோட சொல்றான், எனக்கு புத்திரன் இல்லாத போது புத்திரன் இல்லைன்னு ஒரு கஷ்டம் இருந்தது, ஆனா நீ வந்து நீ காட்டுக்கு போறேன்னு போது ஒன்னு பிரிஞ்சு இருக்கிற கஷ்டம் அதை காட்டுல தாங்க முடியாததாக இருக்கு என்பதாக சொல்லிக்கிறார். அப்படித்தானே இருக்கு. அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறார். அப்ப புலஸ்தேர் பதில் சொல்றார். புலஸ்தே உவாச்சா, சத்தியமேதன் மகாபாக துக்கம் பிராப்தஸ்ய சங்சயா ஐஸ்வர்யாத் அதவித்தஸ்ய பந்துவர்க சுகசியவா. அப்பா நீ சொல்றது சத்தியம், பிராப்தஸ்ய சங்சயா, முதல்ல கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா, கண் பெற்றான் இழந்தான் அப்படின்னு தமிழ்ல சொல்றார். இந்த கண்ணே இல்லாதவங்க பரவாயில்ல, ஆனா கண் இருந்தவனுக்கு கண் போயிடுச்சுன்னா அது ரொம்ப கொடுமையா. முதல்ல இருந்தே கண்மை கண் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து பிறந்ததுல இருந்தே ஜாத்தியந்தன் அப்படின்னு பேர். அவனுக்கு பிறந்த ஜாத்தினா ஜென்மம்னு அர்த்தவங்க, ஜாத்தியந்தன்னா ஜென்மம் தொட்டே அந்தனா இருக்கக்கூடியவன். அவனுடைய கஷ்டத்தை காட்டணும், கண்ணு இருந்து எல்லாத்தையும் பார்த்துன்றவனுக்கு கண்ணு போயிட்டா கஷ்டமா இருக்கும். அப்ப அது வாஸ்தந்தான். இப்ப அதுக்காக என்ன கேட்டா, ததே தச்ரூயதாந்தாத்ய யதா நேஷ்டாத் பரிச்சிதிஹி சர்காதேர் ஜாயதே சம்யக் உபவாசவதாம் சதாம். அப்பனா அதுக்கும் ஒரு விரதம் இருக்கு. எப்படி விரதம் மூலமாகவே காரியத்தை சாதித்துக் கொள்றவர்கள் அப்படின்ற காரியம், அவளுக்காக இதை சொல்றேன். அதாவது என்ன கேட்ட, இதுக்கெல்லாம் தபஸ் பண்றவாளும் உண்டு, இந்த மாதிரியாக இந்த மாதிரி பலனுக்காக தபஸ் பண்ணலாம், விரதம் இருக்கலாம், அந்த மாதிரி இதுக்காக என்ன வேணா பண்ணலாம், சரணாகதி கூட பண்ணலாம். ஆனால் இப்ப விரதம் இருக்கவாளுக்காக இதை சொல்றேன். துவாதசர்க்ஷாணி விப்ரர்ஷே பிரதிமா சந்துயானி வை தன்மநாமான் யச்சிதம் தேஷு சம்யக் சம்பூஜையே புதஹ. ஒவ்வொரு மாசமுமே அந்தந்த மாசத்துக்குரிய நட்சத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அந்த நட்சத்திரத்திலே எம்பெருமானை பூஜிக்க வேண்டும். இது பிரதிமாச பூஜா அப்படின்னு பெயர். பிரதி மாசமே அந்தந்த நட்சத்திரம் பூஜிக்கும். புஷ்பைஹி தூபைஹி ததாம்போபிஹி அபீஷ்டைஹி அபரைஹி ததா, புஷ்பங்கள் தூபங்கள் தீர்த்தம் என்னென்னவோ எல்லாத்தையும் வச்சு திருவாராதனம் பண்ணணும். ஆதித்த கிருத்திகாம் கிருத்வா கார்த்திகே முடிபுங்கவா, கார்த்திகை மாசம் ஆரம்பிக்கணும், கிருத்திகா நட்சத்திரத்துல ஆரம்பம். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்குன்னு சொல்றாங்க. கார்த்திகை மாசத்துல கிருத்திகா தான் விசேஷம், அதனால தான் அதுக்கு கார்த்திகேனே பெயர். அதனால அதுல ஆரம்பிக்கிறோம். நமக்கு அழகாக இப்ப திருக்கார்த்திகை வரப்போறது, அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி இந்த விஷயம் வந்துருது. கார்த்திகை மாசம் கிருத்திகா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதான். திருக்கார்த்திகை ஏன் விசேஷம் கேட்டா, அந்த கிருத்திகா நட்சத்திரத்துக்கு அக்னி தேவதை, கிருத்திகா நட்சத்திரம் அக்னி தேவதா அப்படின்னு வரும். அப்போ அந்த கார்த்திகை மாசத்துல அந்த கிருத்திகா நட்சத்திரத்துல அக்னி தேவதையானபடினால அந்த அக்னியை கொண்டு பகவான் ஆராயம் பண்றோம், அதான் தீபங்கள்லாம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு. இப்ப வந்து இப்ப அதை பத்தி சொல்லல, அதுக்காக ஒரு பூஜை, அதாவது பகவானை குறிச்சு ஒரு விரதம் அன்னைக்கு இருக்க சொல்லியிருக்கு. நைவேத்தியம் கிருஷ்ணம் பூர்வம் அன்னம் மாச சதுஷ்டயம் நிவேதய கார்த்திகாதி சஞ்சாபஞ்ச ததப்பரம். அதுக்கு நாலு மாசம் இதை விடாத பண்ணணும், அதுல அன்னங்கள்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்தந்த மாசத்துல நட்சத்திரம் அப்படின்னா, ஒவ்வொரு மாசத்துக்குமே ஒரு நட்சத்திரம் விசேஷம், அந்த நட்சத்திரத்தை பெயரிட்டுதான் அந்த மாசமே வரும். கிருத்திகா நட்சத்திரத்துல பௌர்ணமி இருக்கிற அப்படின்னால அதுக்கு கார்த்திகேயன் பெயர். மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பௌர்ணமி வந்தா அதுக்கு மார்கசீர்ஷம் அப்படின்னு பெயர், அதுதான் மார்கழி அப்படிங்கிறோம். அப்புறம் திஷ்ய நட்சத்திரம், புஷ்ய நட்சத்திரத்துல பௌர்ணமி வந்தா அது புஷ்யம் அப்படின்னு பெயர், அதுதான் தை மாசம் அப்படின்னு சொல்றோம். தைப்பூசம் விசேஷம் அப்படின்லாம் வர்றதுக்கு அதுதான் காரணம். திருக்கார்த்திகை மாதிரி தை மாசம் தைப்பூசம் விசேஷம் அப்படின்னு சொல்ல முடியும், அந்த மாசத்துல அது விசேஷ தினம். அந்த மாதிரி மாசி மாக மாசம், அதுல வந்து கும்ப மாசம், அது மகத்துல பௌர்ணமி வரும், அதனால அது மாக மாசம், மகா நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி. அது பித்திருக்களுக்கு ரொம்ப விசேஷம் அந்த மாசம், அதை வச்சு பித்திரு தினங்கள் பித்திரு இதெல்லாம் நிறையா பண்றது உண்டு. அதுக்கப்புறம் வந்து பங்குனி மாசம், பல்குனி நட்சத்திரத்தில் வரும், உத்தர பல்குனி உத்தரத்தில் வரும், அதுதான் பங்குனி உத்தரம் அப்படின்னு ஒரு விதத்துல பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாசமே சித்திர மாசம் சித்ரா நட்சத்திரத்தில் வரும், அதுதான் சித்ரா பௌர்ணமின்னு கொண்டாடுறோம்.
வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல வரும், அதுதான் வைகாசி விசாகம் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடி இருந்தது. இப்படி எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி மாசத்துல திருவோணத்துல வரும், அதுதான் சிராவணம் அப்படின்னு பெயர். அது எல்லாருமே நாம கொண்டாடி இருக்கோம். ஆடி உத்தராடம், ஆணி வந்து ஜேஷ்டா, ஜேஷ்டத்துலதான் வந்து ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு நடக்கும். இதெல்லாம் அந்தந்த மாசத்துல ஒரு நட்சத்திரம் விசேஷம், அந்த நட்சத்திரத்தை வச்சு பண்டிகைங்கிறது எல்லா மாசமும் உண்டு. நம்ம ஏதாவது விசேஷமாக கோயில உற்சவமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து அந்த நட்சத்திரத்தை, அந்தந்த மாசத்துக்குரிய நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து பகவானுக்கு அச்சுத பூஜையாக அதை பண்ணணும் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சு சொல்ற. அதை கிருத்திகையிலேருந்து ஆரம்பிக்கணும், கார்த்திகை மாசத்திலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிருக்கேன். ஆஷாடாதௌச்ச தேவாய பாயசம் வேணி வேதேத்து, ஆஷாடத்திலிருந்து ஆரம்பிச்சு, அதாவது ஆணி மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு பாயசம் நிவேதனம் பண்ணணும். தேனைவண்ணேன விப்ரஷே பிராமணான் போஜி ஏன் புத்தா, அதுக்கப்புறம் பிராமண போஜனம் பண்ணி வைக்கணும். பஞ்சகவிய ஜலஸ்நாதஸ்தசைவ பிராசனாச்சுதி நைவேத்யம் செய்யும் அஸ்னீயாத் நக்தம் சம்பூஜிதேச்சுதே ஏவம் சம்வத்சர சாந்தே. இதே மாதிரி ஒரு வருஷ காலம், இன்னும் இதுல பஞ்சகவியம் முதலானதெல்லாம் கூட சொல்லியிருக்கேன். ஒரு வருஷ காலம் இந்த மாதிரி விரதம் இருந்தா கடைசியில எப்ப முடியும்னா ஐப்பசி மாசம் முடியும். தத்த சுப்தோச்சிதே அச்சுதே. அப்ப ஐப்பசி மாசத்துல சுப்தோச்சிதன் அச்சுதன், அச்சுதனானவன் பகவான் உணர்ந்து, அதாவது படுத்துட்டு இருந்த சயனத்துல இருந்த பகவான் எழுந்துக்கிறான் அப்படின்னு இருக்கு. அதாவது பகவானுக்கு வந்து நம்ம பஞ்சாங்கத்துல பார்த்தா தெரியும், சயன ஏகாதசி, பரிவர்த்தன ஏகாதசி, உத்தான ஏகாதசி அப்படின்லாம் போட்டிருப்போம். இதுல இந்த ஐப்பசி மாசம் உத்தான ஏகாதசி, பகவான் எழுந்துக்கிறான். அப்போ அதுக்கு முன்னாடி பரிவர்த்தன ஏகாதசி அப்படின்னு வரும் ஆவணி மாசம், அதுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி சயன ஏகாதசி அப்படின்னு ஒண்ணு வரும், அப்புறம் ஐப்பசி, அப்புறம் கார்த்திகை மார்கழி மாசம் பீஷ்ம ஏகாதசியும் போட்டிருப்பான். அதாவது பகவான் வந்து என்ன பண்றாருன்னா, யோக நித்திரையில இருக்கக்கூடிய பகவான் யோக நித்திரையில இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாள்ல அவர் சயனத்துக்கு எழுறார், தூங்குறாருன்னு ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாள்ல அவர் பரிவர்த்தனம் பண்ணிக்கிறார், அவர் தன்னுடைய திருமையனை அப்படியே திருப்பி வச்சுக்கிறார் அப்படின்னு தூக்கத்துல உடம்பு புரட்டணும் மொழியும் அப்படி. அதுக்கப்புறம் உத்தான ஏகாதசி தினத்துல அவர் எழுந்துக்கிறார் அப்படின்னு பொதுவா சொல்றது. இது வந்து ஆகமங்கள்ல சொல்லியிருக்கு, சுவாமி தேசிகன் கூட பாதுகாப்பு சாஸ்திரத்துல இந்த விஷயத்தை பத்தி சாதிச்சிருக்காரு. அதனால அது விசேஷமான ஒரு தினம், அந்த மாதிரி தினத்தோடு கூட வரும்போது அந்த சமயத்துல இந்த விரதத்தை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பகவான் சுத்தோத்தியத்தில் ஆனப்புறம் இந்த விரதத்தை அவனுக்கு சமர்ப்பிச்சிடணும். அதுக்காக சம்யக் சம்பூஜ்ய விப்ரஷே தமேவ புருஷோத்தமம் பிரணம்ய பிரார்த்தைய வித்வான் சுசிஷ்ணா தோயதா விதி. அப்ப நிறைய பூஜை எல்லாம் பண்ணி சுத்தமா நின்றுண்டு அப்போ பகவானை குறிச்சு ஸ்தோத்திரங்கள் பண்ணணுமா. ஸ்தோத்திரம் சொல்றா, இப்போ நமோ நமஸ்தே சுத சம்சயோஸ்து பாபஸ் விருத்திம் சமுபயிது புண்ணியம் ஐஸ்வர்ய வித்தாதி சதாட்சயம் மே க்ஷயாச்சமே சந்ததிரச்சுதாஸ்து யதாச்சுதஸ்தம் பரத பரஸ்மாத் சப்ரம்ம பூதாத் பரத பராத்மன் ததாச்சுதம் மே குரு வாஞ்சிதம் யன் மயாபதம் பாபஹரா பிரமேய அச்சுதானந்த கோவிந்த பிரசீத யத பீப்சிதம் தத க்ஷயம் அமேயாத்மன் குருஷ்வ புருஷோத்தம ததக்ஷயமே ஆத்மன் குருஷ்வ புருஷோத்தம ததக்ஷயம் அமே ஆத்மன் இருக்கணும். அதாவது என்ன கேட்டா, நமோ நமஸ்தே அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த எனக்கு வந்து பாபச சங்கஷய, பாபம் குறைஞ்சு போகணும், புண்ணியம் கூடி போகணும், ஐஸ்வர்ய வித்யாதிகள் எல்லாம் குறைவில்லாமல் இருக்கணும், ஞானம் குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் உன்னால் தான் செய்ய முடியும், நீ தான் அச்சுதனாச்சே. அச்சுதன்னா நழுவாதவன் தான் அர்த்தம். உன் கடாட்சம் இருந்தால் தான் எனக்கும் எதுவும் நழுவாமல் இருக்கும், இல்லைன்னா நழுவிண்டே இருக்கும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். யதாவன் முனிசார் தூல அச்சுதிம் நாப்னோதி மாணவஹா, அச்சுதனை பிரார்த்திச்சாதான் நமக்கு அச்சுதி வரும். சுதி அப்படின்னா நழுவுதல்னு அர்த்தம். இந்த ஐஸ்வர்யம் முதலானதெல்லாம் நழுவி போகும், நழுவி போகாமல் இருக்கணும்னா அப்போ அச்சுதனா நாம் இருக்கணும் அப்படின்னா அப்போ அச்சுதனை பூஜிக்கணும் அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். அப்புறம் வந்து சந்ததே சொர்க்க வித்யாதேகே ஐஸ்வர்ய சதாமுனே அப்படின்னு. அதனால இந்த மாதிரி பண்ணானா தஸ்மாத் சர்வ பிரயத்தனேன மாச நட்சத்திர பூஜனே, மாச நட்சத்திர பூஜை பண்ணானா அப்போ வந்து சகல பலன்களும் கிடைக்கும். குறிப்பாக இருக்கிறது நிலை பெறும், இருக்கிறதுக்கு குறவு வராது அப்படின்னார். இது 27வது அத்தியாயம். அடுத்து 28வது அத்தியாயத்துல ஒரு சின்ன ஐதிஹ்யம் ஒண்ணு இருக்கு, அதை இவரே புலஸ்தேரிய சொல்றார். நீ ஒரு விஷயம் கேட்டீங்க, அதுல ஒரு ஐதிஹ்யம் ஒன்று இருக்கு, அதையும் சொல்றேன்.
अत्रापि श्रूयते सिद्धा काचित् स्वर्गे मथावृता नारी तपोधना भूत्वा प्रख्याता शांभरायणी समस्त संदेहकरा सदा स्वर्गलोकसां हिसा स्वर्गलोकत्रे मुन्नोर समयत्रे शांभरायणी அப்படின்னு ஒரு ஸ்திரீ இருந்தாராம் அவர் தபோதனா தபோதனர்கள் மகரிஷிகளுக்கு பெயர் அவளும் தபோதனாளா இருந்தாள் தபோதனான தபஸ் ஏவ தனம் தபஸ் தான் அவளுக்கு தனம் அதனால மகரிஷிகளுக்கு தபோதனர்கள் பெயர் சாம்பராயணிங்கிறவ அவ மகா தபஸ்வினியா இருந்தாளா சமஸ்த சந்தேககரா முக்கியமான விஷயம் சமஸ்த சந்தேகத்தையும் போக்கடிக்கிறவளாம் தேவலோகத்துல யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இவர்கிட்ட கேட்டா போறோம் அந்த மாதிரி சகல விஷயமும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடியவள் தேவலோகத்திலே அவள் இருந்தால் அவளை பற்றியான ஒரு சரித்திரம் கஷ்யசித்வசகாலஸ்ய தேவராஜ சதக்ருதுஹு பூர்வேந்திர சரிதம் பிரம்மன் பப்ரச்சேதம் பிருஹஸ்பதிம் முன்னொரு சமயம் இந்திரனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருத்து நாம் வரத்துக்கு முன்னாடி இந்த இந்திர பதவியில யாரோ ஒருத்தர் இருந்தார் இல்லையோ அவர் எப்படி இந்திர பதவிக்கு வந்தார் அவர் என்ன பண்ணிட்டு இந்திர பதவிக்கு வந்தார் அவர் இந்திர பதவியில என்னென்ன சாகசங்கள் எல்லாம் பண்ணார் அவருடைய சாதனைகள் எல்லாம் என்ன என்ன அதுக்கு முன்னாடி இந்திர பதவியில யார் இருந்தா அவருடைய சாதனை என்ன அதுக்கு முன்னாடி இந்திர பதவியில யார் இருந்தா அப்படின்னு பூர்வபூர்வம் இந்திரர்கள் நிறைய பேர் இருக்காள் இந்திரன்ங்கிறது ஒரு ஸ்தானம் தானே இந்திரன் ஒரு மனுஷன் கிடையாது ஒரு ஸ்தானம் ஒரு ஸ்தானம்னு இருந்தா அந்த ஸ்தானத்துல அடுத்தடுத்து மேலவே நிறைய பேர் வந்துட்டு தான் இருப்பா அந்த மாதிரி இந்திர பதவியில அடுத்தடுத்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கா இப்பவும் வந்துட்டு இருக்கா ஆனா நமக்கு நம்மளுடைய பெருமை தெரிஞ்சிருக்கு அதுல இதுக்கு முன்னாடி இருந்த இந்திரன் ஒருத்தர் இருந்திருப்பாரு அவர் எப்படி இருந்திருப்பார் அதுக்கு முன்னாடி இந்திரன்குவர் எப்படி இருந்திருப்பார் அதெல்லாம் தெரிஞ்சா பரவாயில்ல பெருமை ஒரு வேடிக்கைக்காக அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அதனால அவர் தேவகுருவான பிருஹஸ்பதி கிட்ட போய் இந்திரன் கேட்டார் சுவாமின் ஆச்சாரியனே எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு இதுக்கு வந்து சமாதானம் சொல்லும் இதுக்கு முன் இந்திரன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தார் அதுக்கு முன் இந்திரன் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு ஏவமுக்தஸ்ததாதேன தேவேந்திர அமலத்யுதிஹி தேவேந்திரன் இப்படி கேட்ட உடனே அந்த பிருஹஸ்பதி ஆனவர் கொஞ்சம் பேசாம இருந்தார் ஏன் இவர் பேசாம இருக்கார் அப்படின்னு இந்திரன் பார்த்தார் அவர் அழகா சொன்னார் நாகம் சிரந்தனான் வேத்மி தேவராஜ சுரேஸ்வரான் ஆத்மன சமகாலீனம் மாமவேகி சுரேஸ்வரா வா தேவேந்திரா இப்படி ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்டிருக்கியே எனக்கு தெரியாது ஸ்பஷ்டமா ஒத்துண்டுட்டார் எனக்கு தெரியாது முன்னாடி இருந்தன் இந்திரன் எந்த இந்திரன் இருந்தான்னா ஏன்னு கேட்டா என்னுடையதும் கூட ஒரு ஸ்தானம் மாதிரிதான் நீ எப்படி தேவலோகத்துக்கு வந்திருக்கோ அப்படிதான் நானும் தேவலோகத்துக்கு வந்திருக்கேன் உனக்கு இப்ப நடக்கிறதா தெரியும்னா எனக்கும் இப்ப நடக்கிறதுதான் தெரியும் இதுக்கு முன்னாடி எந்த இந்திரன் இருந்தா எந்த பிருஹஸ்பதி இருந்தார் என்ன அப்படிங்கறதெல்லாம் எனக்கும் தெரிய வாய்ப்பு கிடையாதுப்பா தெரிஞ்சுக்க முடியாது இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறதா அவ்வளவு சுலபமா என்ன நான் இப்ப இருக்கச்ச உனக்கு நிறைய சந்தேகத்துக்கு பதில் சொல்றேன் அதுக்காக சந்தேகம் கேட்கறேங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சந்தேகம் கேட்கணும் அது ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு ஆச்சாரியன் கிட்ட நிறைய பேர் சந்தேகம் கேட்பா காலக்ஷேபத்துல சந்தேகம் ஸ்தோத்திர பாடத்துல சந்தேகம் இப்படி எல்லாம் கேட்டா பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள்லாம் கேட்டான்னு வச்சுக்கோங்க அப்ப எப்படி பதில் சொல்றது அதனால அவர் வந்து சொன்னார்ப்பா இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆத்மத சமகாலீனம் நான் நீயும் ஒரே காலம் தானே உனக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கு தெரியும் மற்றபடி தர்மசாஸ்திரத்துல சந்தேகங்கள்னு நான் சொல்றேன் இது கரெக்டா அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டா அது எனக்கு தெரியாது அப்படின்னுட்டான் அப்போ தேவேந்திரன் கேட்டான் ததா பப்ரச்ச தேவேந்திர கோஸ்மாதிர் முனி பொங்கவ சுவாமி க்ஷமிச்சுக்கணும் வேற யார்கிட்ட கேட்டா இது விஷயம் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு வேற யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா உடனே பிருஹஸ்பதி ஆனால் இன்னும் ரொம்ப காலம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த கேள்விக்கு பதில் யார் சொல்வா பிருஹஸ்பதி சிரந்தியாத்வா புனராக சச்சீபதிம் அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்து இவர் எனக்கு பின்னாடி வந்தவர் இவரும் எனக்கு பின்னாடி வந்தவர் யாரும் சொல்ல போறான்னு யோசிச்சு பார்த்து கடைசியில இந்திரன் கிட்ட திடீர்னு சொன்னார் தபஸ்வினியும் மகாபாகம் ஸ்ருத்வா தோ சாம்பராயினியும் இந்த சாம்பராயினின்னு ஒருத்தி சொன்னேன் இல்லையா ஒரு தபஸ்வினி அவளை அவளுடைய நினைவு வந்துட்டு அவருக்கு நான் அவளை கேட்டா சொல்லுவான்னு தோணி போச்சு ந தேவாக நச்ச கந்தர்வாக நச்ச அந்நே சிரசம்ஸ்திதாக சிரந்தனானாம் சரிதேஷு அபிஜா சிதசேஸ்வர தேவர்கள் கந்தர்வர்கள் யாருமே சொல்ல முடியாது ஆனா இவளுக்கு தெரியும் அதனால நீ நேர போய் சகல தேவேந்திர சரித்தமும் அவளுக்கு தெரியும் ஜானாத் அகில தேவேந்திர சரித்தம் சாம்பராயினிங்கிறதுனால நீ நேர போய் அந்த சாம்பராயினிட்ட போய் கேளு கேட்டா அவள் சொல்வாள் உனக்கும் பொழுது ஒக்கா இருக்கும் அப்படின்னா
உடனே இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அங்கிருந்து கிளம்பி சாம்பிராயணி இருக்கிறதுக்கு வந்தா. கூடவே இவரும் வந்துட்டார். சாத்தோ திருஷ்டா சமாயாத்தோ தேவராஜ பிருகஸ்பதி சம்ம கர்க்கேன சம்பூஜ்ய பிரணிபத்ய சுபௌவிரதா. உடனே சாம்பிராயணியானோ தேவராஜனை எப்படி வரவேற்கணும் அப்படி வரவேற்றார். அது மாதிரி பிருகஸ்பதி வேற வந்திருக்கார். ரெண்டு பேருக்கும் உத்தமமான வரவேற்பு கொடுத்துட்டோம். நமோஸ்து தேவராஜாய ததைவ ஆங்கிரசே நமஹ எத்வாங்காரியம் மகாபாகோ சகலந்ததி ஹோச்சிதாம் நமஹ நமஹ. தேவராஜனுக்கு நமஸ்காரம். அந்த மாதிரி பிருகஸ்பதிக்கு பிருகஸ்பதியை சேவிக்கிறார். நான் என்ன உபகாரம் பண்ணணும், இப்படி நான் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்திருக்கங்களே, நீங்க இருக்கிறன்னா நான் வரணும், ஆனா நான் இருக்கிற இடத்துல என்ன தேடி வந்திருக்கங்களே, என்ன வேணும் அப்படின்னு கேட்டா. அவர்கிட்ட விஷயத்தை சொன்ன பிருகஸ்பதியானவர் சொன்னார், எதி ஸ்மரசி கல்யாணி பூர்வேந்திர சரிதானி வை. பூர்வேந்திர சரித்தங்கள் எல்லாம் தெரியுமானா, முன்னாடி இருந்த இந்திரனுடைய சரித்தங்கள் எல்லாம் தெரியுமானா, அதை கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சாம்பராயணி சொல்றார். யோவை பூர்வ சுரேந்திரஸ் இந்த இந்த சுரேந்திரன் கல்வி தேவேந்திரன், இவருக்கு முன்னாடி யார் இருந்தான்னு எனக்கு தெரியும். கதஸ்த பிரசமோகியா, அவருக்கு முன்னாடி யார் இருந்தாலும் தெரியும். தஸ்மாத் பூர்வத்தரோ எச்சா, அவருக்கு முன்னாடி யார் இருந்தா யாரும் தெரியும். இல்ல முதல்ல இந்த யுகத்துல முதல்ல ஆரம்பம் யாரு அப்படின்னு கேட்டா, இந்த கல்பத்துல முதல்ல ஆரம்பம் யாருன்னு கேட்டா அவாளேந்து சொல்லுவேன், எல்லாரையுமே தெரியும். மன்வந்தராணி அநேகானி சிருஷ்டிஞ்ச திவோகுசம் சப்தரிஷின் சுபகுன் தேவ மனுனான்னு, எத்தனை மன்வந்தரங்கள் அங்க யாரும் மனுவா இருந்தார்கள், இந்த மாதிரி அவர்களுடைய கதை உட்பட எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே நான் சொல்றேன் அப்படின்னா. தத் பிரச்சத்வம் வதாம்யேஷா கேட்டீங்களோ, இப்ப சொல்றேன் பூர்வேந்திர சரிதம், பூர்வேந்திரன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டா. உடனே அவர்கள் எல்லாமும் ரொம்ப சந்தோஷமா அவசியம் சொல்லுங்க, இதை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னா. உடனே யதாவதாஜஷ்ட தயோ பூர்வேந்திர சரிதம் திஜா, பூர்வேந்திரனுடைய பூர்வேந்திரனே இந்த இந்திரனுக்கு முன்னாடி இருந்த இந்திரன் என்னுடைய சரித்திரத்தை சொல்லுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அப்புறம் ஆரம்பிச்சு ஸ்வயம்புவே எஸ்து மனோ மனோ சுவாரோச்சி சேத்து ஏஹா, ஸ்வயம்புவ மன்னன் தரத்துல சுவாரோச்சிட மன்னந்தரத்துல உத்தம மன்னந்தரத்துல தாமத மன்னந்தரத்துல சாக்ஷிஷ மன்னந்தரத்துல பல மன்வந்தரங்கள், பல மன்வந்தரங்கள்ல பல ராஜாக்கள், அப்ப பல தேவேந்திரர்கள், அந்த தேவேந்திரர்களா யார் யார் இருந்தா அப்படின்னு எல்லாத்தையுமே சொன்னோம். அவளுடைய சரித்திரம் மொத்தத்தையும் சொன்னான். இது ஒண்ணு ஒண்ணு கேட்கும்போது இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தாத்தா கௌதூஹல பரோ தேவராடு தான் தபஸ்வினி, ரொம்ப ஆச்சரியமா எல்லாத்தையும் கேட்டுருந்தான். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டான், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது? எவ்வளவு தெரியல, பிருகஸ்பதிக்கும் தெரியல. உவாச்ச ஜானாசி கதம் தொமேத சாம்பராயினி, பழைய இவ்வளவு பழைய கதையெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டா. என்ன அவள் சொன்னால், சாம்பராயன் யுவாச்ச சர்வயேவஹி தேவேந்திராஹ சொர்க்கஸ்தாயேபனீஷினஹ பபூஹ ஏதத் ஏதத் சரிதம் ஏதேஷாம் வேத்மிதேனவை. தேவேந்திரர்கள் எல்லாம் வரா போறா நிறைய பேர், ஆனா நான் அவளுக்கு முன்னாடிதான் நீங்க உட்காந்துருக்கேன், அதனால எனக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். தேவலோகத்துல தேவேந்திரன் பதவியில் திடீர்னு ஒருத்தவர போற, அடுத்து ஒருத்தன் வர, என் மொத்தத்தையும் நான் பார்த்துட்டு தேவலோகத்துல இவாள மாதிரி இல்லைன்னு. நான் ரொம்ப வருஷ காலமான எத்தனையோ இந்திரர்களை பார்த்துட்டேன், அத்தனை வருஷ காலமா இங்க இருந்துன்னு இருக்கேன், அதனாலதான் சுலமா சொல்ல முடிஞ்சது அப்படின்னு. புலஸ்தியுவாச்ச ஏமுக்தா ததஸ்தேன தேவேந்திரேன யசஸ்வினி. அதுக்கப்புறம் தேவேந்திரன் ஒண்ணு கேட்டா, அது சரி நீ என்ன பண்ணிட்டு இந்த மாதிரி சொர்க்கலோகத்துல தீர்க்கக்காலம் இருக்க முடியாது, அதுக்கு என்ன பண்ணான்னு கேட்டான். ஏன்னா இவ்வளவு காலம் நாங்கள இந்திர பதவியே ஆட்டம் கண்டு போயிடுச்சு, தேவர்கள் ஸ்தானம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், இந்திர பதவியே போயிடுறது, ஆனா நீ மாத்திரம் எல்லா இந்திரனையும் பார்த்துக்கொண்டு இருக்கிறீர். அப்போ சொர்க்கலோகே வசதி பிராப்தா, சொர்க்கலோகத்துல இத்தனை நாள் அக்ஷயா வசதி, குறைவில்லாத சொர்க்கலோகத்துல வாசம் பண்ணிறேன், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறான் இந்திரன். என்ன அதுக்கு சாம்பிராணி பதில் சொல்றார், மாசர்க்கேஷு அச்சுதோதேவ பிரதிமாசம் சுரேஸ்வரா தேவேந்திரா, ஒவ்வொரு மாசமுமே ஒரு நாள் கணக்கு வச்சுட்டு அச்சுத பூஜை விசேஷமா பண்ணிவிடுங்க. அந்தந்த மாசத்துக்கான நாள்ல போன அத்தியாயத்துல சொன்ன மாதிரி மாசரிக்ஷ பூஜா அப்படின்னு சொன்னார் இல்லையா, மாச ரிக்ஷ ரிக்ஷன நட்சத்திரம் நடத்தம் மாச நட்சத்திர பூஜா, அது மாதிரி அந்தந்த மாசத்துல செய்ய வேண்டிய மாச நட்சத்திர பூஜை காமிய பலனுக்காக தான் இருக்கட்டும், நான் பகவானை குறிச்சு அழகா பண்ணிட்டு இருந்தேன். தர்சேயம் கர்மணோ வியுஷ்டிஹி அச்சுதா ஆராதனசமே, அப்படி தொலை இடைவிடாமல் ரொம்ப நாள் பண்ணியிருந்த இந்த அச்சுத ஆராதனைக்குள்ளோ
அதனுடைய பலன் தான் எனக்கு இவ்வளவு ஞானம் வந்திருக்கு. சொர்க்கம் தேவலோகாத் அபிமதா தேவராஜ யதச்சிதி. அப்ப எனக்கு அச்சிதி, எனக்கு சொர்க்கத்தை விட்டு நான் கீழே போல, அதுக்கு காரணம் அதுதான். ஆனா என்ன கேட்டா, சொர்க்கம் திரவியம் சொர்க்கம் திரவியம் ஐஸ்வர்யம் சந்ததிம் வாபியோச்சிதாம் நரோ வாஞ்சதி தேனேத்தம் தோஷணீயோச்சித பிரபு. எனக்கு எப்படி இந்த லோகத்துல வாசங்கிறது அச்சுதமா கிடைச்சிருக்கு, குறைவில்லாமல் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி எந்த பலனாலும் அந்த பலன் குறைவில்லாம கிடைக்கணும்னா அப்ப அச்சுதனை தான் போய் பிரார்த்திக்கணும். ஏதத்தே பூர்வ தேவேந்த சரித்தம் சகலம் மயா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்ட. பூர்வ தேவேந்திர சரித்தங்கள்னா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துட்டார். தர்மார்த்த காமம் மோக்ஷாம்ஸ்து வாஞ்சதான் விபுதாதிம விஷ்ணோர் ஆராதனான் நான்யத்து பரமம் சித்தி காரணம். எந்த பலன் வேணாலும், புதுசா ஏதாவது ஐஸ்வர்யம் வேணுமா இல்ல பழைய ஐஸ்வர்யம் நஷ்டமாகாமல் இருக்கணுமா, எது வேணாலும் எல்லாத்துக்குமே அச்சுதை தான் பூஜை பண்ணணும். சகல பலனும் விஷ்ணோர் ஆராதனமேவ சித்தி காரணம். விஷ்ணோர் ஆராதனாத் ந அந்நியத்து சித்தி காரணம். பகவத் ஆராதனத்தை தவிர வேற எதுவும் சித்திக்கு காரணமாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டார். புலஸ்தேவாச்ச தஸ்யாஸ்தத்வசனம் ஸ்ருத்வா தேவராஜ பிருஹஸ்பதி தாம் ததே சூச்சதுசாத்தியம் சேரதுஸ்தாபி தத்வரதம். இப்படி ஆச்சரியமா அவள் சொல்லி முடிச்ச உடனே தேவேந்திரன் பிருஹஸ்பதியும் கைகூப்பினார்கள். அப்படியே அப்படின்னு அவள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். இனிமே நாமளும் விரதம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டா. தஸ்மாத் தாழ்பிய பிரயத்னேன பிரதி மாசம் சமாஹிதா மாசர்க்ஷா சித பூஜாயாம் பிரவேதாக தன் மனாசதா. அதனாலே ஒவ்வொரு மாசமே பகவானே ஒரு தினத்திலே விசேஷமாக மாசர்க்ஷ பூஜா என்பதாக பண்ணினா அந்த விரதத்தினுடைய பலனாக அச்சுதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இதுக்கு பரஸ்ருதி. இந்த ஒவ்வொரு மாசமும் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு சில பேர் என்ன அபிப்பிராயப்படுற, ஒவ்வொரு மாசமுமே சிரவண நட்சத்திரம். சிரவண நட்சத்திரத்துல எல்லா மாசமும் சிரவண நட்சத்திரம் முடியும். சிரவண நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துல நம்ம விசேஷ விரதம் இருந்தால் மாசா மாசம் சிரவண விரதம் அப்படின்னு சொல்றாளே, அந்த ரீதியில அதுவும் விசேஷமானது, அதுக்கும் இந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு. இந்த விஷயத்தை சுவாமி சீவசங்காச்சார சுவாமி கூட அழகா சாதிச்சிருக்கு. அதனால அப்படியும் எடுத்து, அதாவது சிரவண விரதம், சிரவண விரதம் அழகா பண்ணிட்டு வந்தால் அதுக்கும் இந்த மாதிரியாக அச்சுதம், அதாவது நம்முடைய ஐஸ்வர்யம் நஷ்டமாகாமல் இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கும் பலனாக இருக்கும் என்பதாக தெரிகிறது. அப்படி இல்லட்டா ஒவ்வொரு மாசமும் அந்தந்த மாசத்துக்குரிய நட்சத்திரம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அந்த ரீதியில பார்த்து வந்து மாசர்க்ஷம்னா அந்த மாசத்தினுடைய நட்சத்திரம், அதாவது நட்சத்திரத்தை பெயரை வச்சு நட்சத்திரத்தை வச்சுதான் மாசத்துக்கு பெயர்லாம் வைக்கிறான்னு சொன்னேன். அந்தந்த நட்சத்திரம் விசேஷமானது, அதனால அதுல நடக்கக்கூடிய எதுவானாலுமே பகவான் விஷ்ணு குறிச்சு இருக்கக்கூடிய ஒரு காமிய விரதமானபடினால இந்த பூஜைங்கிறது, இது செய்தால் காமிய பலன்கள்லாம் கிடைக்கும் என்பதாக. அடுத்தது 29வது அத்தியாயம். இது அபாமார்ஜன ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம், அது விசேஷமாக இருக்கக்கூடிய இடம். இதை பத்தி கொஞ்சம் விஸ்தாரமாகவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால இதை நம்ம அடுத்த தடவை பார்க்கலாம். பரத்யகமசேஷம் யோ ஹரிதித்யபிசம் ஸ்துதஹ அசேஷாகாரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிநுமஹ சர்வாபாதாஸ்ததாபாபமகிலம் மனுஜேஸ்வர விஷ்ணுதர்மா விபோகந்தி சம்ஸ்மிருதாஹ படிதாஹ ஸ்ருதாஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.